Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நீங்க இந்த சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிளான பாட் பெயிண்டிங் ஐடியா தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட் ப்ரஷ், அப்புறம் ரெண்டு அக்ரலிக் கலர்ஸ், ஒரு பிங்க் அண்ட் ஒரு ஆரஞ்சு நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எது வேணா சூஸ் பண்ணலாம். And ரெண்டு cotton balls இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடோட ஹவுஸ் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட நிறைய எக்ஸ்டீரியர் எமல்ஷன் பெயிண்ட், ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ கேஜி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹாஃப் அ லிட்டர் சாரி பெயிண்ட் வந்து எங்கிட்ட பாக்கி இருந்தது. ஸோ இதை வந்து அப்படியே விட்டோம்னா அது நிச்சயமாகவே காஞ்சி போயிடும். ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி பாட்டில் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த அக்ரலிக் கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா இதை வந்து அந்த பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸில் ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மேலே டிசைன் பண்ணனா நீட்டாக இது இந்த டிசைன் வந்து இந்த பாட்டில் வந்துடும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நிஜமாவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாட்டை வந்து ஒரு பேஸ் பெயிண்ட் அடிச்சிருங்க, அப்புறம் நல்லா காய வச்சுடுங்க, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அக்ரலிக் பெயிண்ட்டை லைட்டாக டச் பண்ண போகிறோம். நம்ம டச் பண்ணிவிட்டு பாருங்க இப்படி ஜஸ்ட்டு அங்கே நம்ம டேப் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் பெயிண்ட்லாம் பண்ண போகிறதுல, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேப் இட். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஆரஞ்சு தான் நிறைய இருக்குது. ஸோ நான் இந்த கலர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் டார்க் கலர்ஸ்லேயே ஜென்ரலாக பண்ணால் நல்லாயிருக்கும், பிகாஸ் வந்து லைட் கலர்ஸில் பண்ணீங்கன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த பிளான்ட்டோட க்ரீன் இருக்கும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியாது. ஸோ இப்படி இதை ஜஸ்ட்டு ரேண்டமாக அங்கேயும் இங்கேயும் டேப் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற இந்த இடத்துலேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். பாருங்க இப்போ நியர்லி நம்மளோட பிங்க் ஷேட் கொடுக்கறது முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி. இது வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 1 minute தான் இருக்குது நமக்கு, அதுக்கு மேலே ஆகவே இல்லை. எக்ஸஸாக இருக்கிற இடத்துலேருந்துலாம் கொடுத்தா உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கொடுத்துக்கலாம். நான் இவ்வளோ தான் கொடுத்தேன், நான் ஸ்டாப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இது வச்சுருக்கோம் இல்லையா, இன்னொரு காட்டன்ஸ் வேப் அதை எடுத்துக்கோங்க. தென் ஆரஞ்சு கலரில் டிப் பண்ணிங்க. நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வேணால் போட்டுக்கலாம், அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் இதை ஆரஞ்சு கலர் ஃபெவிக்ரில் நான் போட்டு நான் எடுக்கிறேன். பாருங்கள் இதுக்கு இன் பிட்வீனாக இருக்கிற பிளேசஸ்லலாம் நான் இப்படி போடுறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த பிங்க்கை ட்ரை பண்ண விட்டுட்டு போட்டிங்கன்னா இன்னமே நல்லது. இப்போ நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு உடனே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிட்டே வாங்க, எல்லா இடத்துலையும் டேப் பண்ணிட்டு பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இப்போ பிங்க் ஷேட் நிறைய வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய பிங்க் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த காம்பினேஷனை நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் பிங்க் ஜாஸ்தியாகவும் ஆரஞ்சு வந்து கம்மியாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன். எங்கெங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. இதை ஸோ இதில் ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமல் இருந்தால் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி ஆக்சுவலாக உங்களுக்கு இது ட்ரை ஆகணுங்க, அப்போ தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் நியர்லி இது முடிஞ்சாச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பாட்டுக்கு பார்டர் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு விதமாக பார்டர் பண்ணலாம். ஐதர் உங்களுக்கு மேலே மட்டும்தான் வேணும்னா நீங்கள் மேலே மட்டும் பார்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணும்னா டபுள் சைடாக இப்படியும் நீங்கள் பார்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பிங்க் பார்டர் நான் கொடுக்க போகிறேன். இந்த வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் அந்த பிங்க் அடிக்கும்போது போயிடும். ஸோ இதுக்கு தான் நான் ஃப்ளாட் ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துங்க. இப்போ நம்ம இந்த பார்டர் அடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் Thank you.
ஃபர்ஸ்ட் ரஃப்பா அடிச்சிருங்க. அதுக்கு அப்புறமா வந்து நீட்டா அத லைன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் ஸ்லோவாக திருப்பி திருப்பி பண்ணலாம், பட் இங்கெல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி திருப்பி திருப்பி காட்டுறேன். இல்லைனா நீங்கள் இங்கே மெதுவாக பிடிச்சி நிதானமாக கூட நீங்கள் செய்யலாம். நான் வீடியோக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நியர்லி டன். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ நான் வந்து பிங்க் தான் பிடிக்குங்கிறதுனால நான் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம பாட்டு தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டாப்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் வேணும்னா நீங்கள் இந்த பாட்டம்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒன் டெக்னிக். இல்லைனா இங்கே க்ரீன், இங்கே வந்து திருப்பி நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் ஆரஞ்சு போட்டாலும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓவராலாக பாட்டோட அப்பியரன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை ஆகிடுதுன்னா. ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுத்துருங்க ஒரு கோட், அதுக்கப்புறமா ஃபினிஷிங் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சுது நம்ம டிசைன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் இதை நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் செடி வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதே மாதிரி ஒரு மாடல் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்கள், இதை நான் ஆல்மோஸ்ட் 7-8 months முன்னாடி பண்ணேன். இது வந்து நான் என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன். இப்போ நான் இப்போ சொன்னதில் வந்து இது மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே கலர் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதில் ஜேட் பிளான்ட் வச்சுருக்கேங்க பாருங்கள். அது அந்த பிளான்ட்டோட க்ரீன் காம்பின் லீவ்ஸ்க்கு வந்து இது எவ்வளோ நல்லா அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பால்கனியை வந்து இந்த மாதிரி பாட்ஸ் இருக்கும்போது, இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாவது பெயிண்ட் அந்த மாதிரி வரும்போது அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளான்ட் வச்சோம்னா அது நமக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ஆகிடும் நம்ம கார்டன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.